ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோஸ் சேனல். த்ரீ ரோஸ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நேட்டிவ் விளாக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் சங்கனாபுரத்தில் இருந்தேன். இப்போ வந்து ஒரு ஒன் டே பிஃபோராக தான் வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வீடு கட்டிகிட்ருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதனால் அங்கே வர முடியல. காலையிலே வந்து என்ன பண்ணோம், காலையிலே டு நாங்கள் வந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறேன். இதுதான் என்னோடய அப்பா. நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கணும். இதான் என்னோடய அப்பா. காலையிலே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்பமாக அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. கொஞ்சம் தேங்காய், அதுக்கு மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க. நான் ரெண்டு வச்சேன், மூணு வச்சாதான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி நல்லா இருந்துச்சு, இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் குழி பணியார வீடியோ போடும்போது நான் வந்து இந்த சட்னி எப்படி அரைக்கணுங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இதில் தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை கிளறி நம்ம வச்சிடலாம். தேங்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்துச்சு டிஃபனுக்கு. நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதான் அரைச்சி வச்ச மாவு, நைட்டு அரைச்சி வச்சது. ஃப்ரிட்ஜில் வைக்கலை. அங்கே மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஆப்ப மாவுக்கு வந்து பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து, அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க அம்மா. ஆப்பம் வந்து சூப்பராக வந்துச்சு. இது ஆப்பச்சட்டியில் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம மாவு ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆப்பம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வந்து அதை எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ரெண்டு பேரும் வந்து நான் ஆப்பம் அங்கே அவ்வளோ செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தோசைக்கல்லில் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அப்படி எடுப்பேன். என்கிட்ட ஆப்பச்சட்டி கிடையாது. ரெண்டு பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, அவளுக்கு பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட் எட்டவே இல்லை, அவங்க அக்கா கழுவுனோடனே நானும் கழுவணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கழுவிட்டுருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கையை வச்சே எடுத்துட்டேன், அதில் ஒட்டாமல் வரேனால. ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா தான் சாப்பிட்டா, அவள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாள். அடுத்தது சின்ன பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சின்ன பாப்பா வந்து சாப்பிடாக அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் ஆப்பம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சின்ன பாப்பாவும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டா. எனக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னியை விட வந்து கொண்டக்கடலை சட்னி ரொம்பவே பிடிக்கும். மதுகுட்டிக்கு ஆப்பம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும்? பிடிச்சிருக்கா ஆப்பம்? பாட்டிக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அடுத்து ரெண்டு வாரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தாத்தா கூட விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அப்பா ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்க ரியாக்ஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. உட்காரவே இல்லை. அப்பா வந்து இது புதுசாக இருந்துச்சுல, அதனால அப்பா ஃபேஸை காமிங்கன்னா காமிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோடய அப்பா. எல்லா கேர்ள் பேபிக்கும் வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அப்பானா உயிர். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ரெண்டு வாரம் வந்து விளாண்டு முடிச்சுட்டு வீட்டை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பை வந்து இவ்வளோ குப்பை இல்லை. ரெண்டு வாரம் தான் என்னன்னா, தொடப்பும் புதுசு தொடப்பனால அதில் கொஞ்சம் டஸ்ட்டு நிறையா இருக்கும்ல, நம்ம பெருக்கும்போது கொஞ்சம் வரனால பெருக்க பெருக்க கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு வாரம் பெருக்கிட்டு இருந்தாங்க, போட்டி போட்டு பெருக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டு வந்து ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச வரை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம்
அது ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. இதுதான் இது. இதை நம்ம இப்படி தொட்டு இப்படி பண்ணுனா இதில் ஒட்டோ அப்படியே அடிச்சிடலாம். இது ரப்பர், இது ஷார்ப்னர், இது உருண்ட ஷார்ப்னர். இதை தொடுவோம். அது இருக்கட்டும், வைங்க வைங்க வைங்க. இந்த கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா நான் கொரோனானால் வந்து வீட்டுக்கு வர முடியல. அதனால் பசங்க யூஸ் பண்ணுறக்காக வீட்டில் இப்போ வந்தோடனே ரெண்டு பேரும் அதை தான் வச்சு விளாண்டுட்டுருக்காங்க. கிட்டு மட்டும் இல்லை, இது வந்து நம்ம ஸ்லேட்டில் எழுதிட்டு அழிப்போம்ல அதே மாதிரி இது மொபைல் பேட் மாதிரி இருக்குது. அதில் வந்து எழுதிட்டு மறுபடியும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, நோ பேப்பர் நோ சாக். இதில் வந்து நம்ம சாக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, பேப்பரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நான் இப்போந்தான் இதை ஃபஸ்ட்டு வந்து நானும் பார்க்குறேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து ஸ்லேட்டில் எழுதிட்டு இல்லைனா வந்து ஏதாவது போர்டில் நம்ம எழுதிட்டு அதை அழிக்கிறதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு வந்து கீழே டெலீட்ங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா டெலீட் ஆகிடும் ஃபுல்லாகவே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் வந்து எழுதுறது, டிராயிங் எழுதுறது, டிராயிங் வரைகிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கெட்சு க்ரையான்ஸ் விட ரெண்டு பேரும் வந்து இதான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பாவும் அடுத்த வருஷம் இனி ஸ்கூல் போவா, அவளுக்கு இப்போ 3 வயசு ஆகிறதுனால அவளை எழுத தெரியாது தான். ஆனால் வந்து அவளும் சும்மா அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் இதுக்காக தான் மேக்ஸிமம் சண்டை போட்டு கிடந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த கிட்டு பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு, டாய்ஸை வச்சு விளையாடுறதுக்கும் இதுக்கும். தேங்க்யூ மாமா, சொல்லுங்கள் மாமா. அடுத்தது இதை வச்சு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எப்படியும் ஒரு 40-50 பென்சில் இருக்கும், பென்சில் ஒரு பாக்ஸும், அடுத்தது வந்து அதே மாதிரி பென் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பென்னும் வந்து கொடுத்து வச்சுருந்தான். என்ன வாங்கிட்டோன்னு கேட்டால் நான் எதுவுமே வேணாம், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம்னு சொன்னேன். ஆனால் வந்து இந்த ஸ்கெட்சு க்ரையான்ஸ் அப்புறம் வந்து பென்சில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். மதுகுட்டிக்கு பிடிச்சிருக்கா? சிரிச்சிருங்க சிரி மதுகுட்டி. சரி வரேங்க, சரியா? அடுத்து ரெண்டு பேரும் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அடுத்தது மதிய சாப்பாட்டுக்கு என்ன ரெடி பண்ணலாம்னா சாதம், ரசம், அப்புறம் வந்து அப்போ மட்டன் வாங்கிட்டு வருவாங்க. சண்டே தூரம் இறச்சி வெட்ட போவாங்கன்னு சொல்லியிருக்கேன், இறச்சி வெட்ட போகிறனால மட்டன் எடுத்துகிட்டு வருவாங்க. மட்டன், ரசம், அடுத்தது சாப்பாடு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி இதை நான் வந்து வடிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் புளி ஊற வச்சுட்டு தக்காளி, 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்தது வந்து பூண்டு, ஜீரகம், மிளகு, அடுத்தது வந்து இது காயம். நான் வந்து தூள் யூஸ் பண்ண மாட்டேன், இப்படி கட்டி பெருங்காயம் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். புளி வந்து நம்ம அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், தக்காளி கொஞ்சம் அதிகமாக, புளிப்பு அதிகமாக இருக்கனால நான் வந்து புளி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மட்டன் வந்து அப்பாவுக்கு இது சண்டே தோறும் அப்பா வேலைக்கு போகிறனால வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வந்து மட்டன் பிடிக்காது, அப்பா வந்து வாரம் வாரம் வைக்கிறனால எனக்கு மட்டன் எதுவும் பிடிக்கவே பிடிக்காது. சிக்கன் கூட கொஞ்சம் சாப்பிடுவேன், ஃபிஷ்ஷும் வந்து பொறிச்சா தான் சாப்பிடுவேன், மற்றபடி சாப்பிட மாட்டேன். அம்மா வந்து இதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுருவாங்களாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறாங்க.
என்னோட மாமி வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அது வெந்த பிறகு வந்து நல்லா மட்டன் வேக கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் குக்கரில் வைக்க மாட்டாங்க. அம்மா வந்து மீன் குழம்பு அப்புறம் மட்டன் எல்லாமே வந்து நான்வெஜ் எல்லாமே வந்து மண்சட்டியில் தான் வைப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுத்தது நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்தது ரசம் செய்கிறதுக்கு வந்து ரசத்துக்கு ஒரு டவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த பெருங்காய கட்டி அரைச்சி அம்மியில் வந்து அரைச்சிட்டு வந்தேன். ஜீரகம் பூண்டு அப்புறம் வந்து பெப்பர் எல்லாத்தையும் அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நல்லா இது கறியை விடக்கூடாது. வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் அடுத்தது ரசப்பொடி கூட நல்லாயிருக்கும். ரசப்பொடி வந்து நான் வீட்டிலே செய்யலாம், ஆனால் வந்து இங்கே ரசப்பொடி இப்போ வீட்டில் எமர்ஜென்சி செய்யலை, அதனால் கடையில் வாங்கின ரசப்பொடியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து புளி அதிகமாக சேர்க்காமல் தக்காளி இப்படி வந்து ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வேணால் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ரெண்டு வாரம் காரம் கொஞ்சம்தான் சாப்பிடுவாங்கனால நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டேன். அப்பா வந்து ரசம் சாப்பிட மாட்டாங்க, நான் அந்த மட்டன் மட்டன்தான் வச்சு அப்பா சாப்பிடுவாங்க. அம்மா கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருவாங்க, ரசம் வந்து அப்பா இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. மட்டன் மட்டன் தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை கொதிக்க விடாமல் வந்து கொஞ்சம் நேரம் வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து மட்டனும் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன வெங்காயம் வந்து இங்கே சின்ன வெங்காயம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இறச்சி கொஞ்சம் வெந்து வரும்போதே என்னென்னா கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் வந்து அரைச்சி அதில் வந்து சேர்த்துருங்க. அம்மியில் அரைச்சிட்டு அதை வந்து அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. தண்ணி நல்லா வற்றி அதுவும் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரித்து அதை வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு சர்பத்து இந்த மதிய டைமிங்கில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சர்பத்து தான் குடிப்பாங்க. லெமனில் இந்த சர்பத் போட்டு குடிப்பாங்க. எனக்கு இங்கே வந்தாலே நான் வீட்டில் வந்து சர்பத்து தான் கேட்பேன். ஜூஸை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்பவே லைக் பண்ணி குடித்தாங்க, ரெண்டு டைம் குடித்தாங்க. அடுத்தது மசாலா சேர்க்கறதுக்கு அம்மா வந்து மட்டன் மசாலா சேர்த்தாங்க. இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வைக்கிற இந்த மல்லித்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள்லாம் இதுக்கு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் மட்டன் மசாலா தான் சேர்க்கணும். வீட்டில் கூட நம்ம வந்து பட்டை கிராம்லாம் போட்டு அரைக்கலாம், ஆனால் அம்மா வந்து மட்டன் மசாலா தான் வாங்கினாங்க. அடுத்தது தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்துச்சு, அதையும் இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சமாக கடுகு அடுத்தது வந்து கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளித்து நம்ம அதில் ஊற்றிடலாம். நம்மளோட மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் மட்டன் அடுத்தது சாதம் எல்லாமே ரெடி பண்ணி நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து மட்டன் பிடிக்காததுனால நானும் பாப்பாவும் வந்து எக்கு ஆம்லேட் போட்டுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம். அப்பா வந்து சிக்கன் எடுக்கவான்னு கேட்டாங்க, நான் வந்து சிக்கன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, ஹீட்னால இருமல் இருக்கனால சிக்கன் வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நைட் ஆகிடுச்சு. பாப்பா சின்ன பாப்பா தூங்கி முழிச்சுட்டு அடுத்தது ரெண்டு வாரம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து ஃபுல்லாக வீட்டில் வந்து ஒர்க்கெல்லாம் முடியலை, கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. நான் முன்னாடி நான் பிறந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஒரு ரூமில் தான் நான் அங்கே இருந்தோம். அடுத்தது ரெண்டாவது மறுபடியும் அப்பா வந்து நான் 9th படிக்கும் போது கட்டினாங்க. அடுத்தது இது வந்து தம்பி இப்போ வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்கான். நான் ஹோம் டூர் வந்து இன்னொரு நாள் போடுறேன். தண்ணி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறனால கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.